ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொருவருக்கும் பல எண்ணங்கள் அல்லது நினைவுகள் உண்டு. நினைவுகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, எல்லை இல்லை. எதை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளலாம். எனவே மனிதன் பல காரியங்களை நினைத்து பார்க்கின்றான். 3 நிலைமைகளில் இந்த நினைவு காணப்படுகிறது. 1, கடந்த காலங்களை நினைத்து பார்த்தல். நடந்து முடிந்தவைகளை நினைத்து அதற்காக வருந்தி அழுகின்ற நிலைமை மனிதனுக்குள்ளே காணப்படுகிறது. 2, நிகழ்காலத்தை குறித்து தினமும் நினைத்து பார்த்தல். 3, வரும் காலத்தில் நடக்க இருப்பதையும் நடக்காததையும் நினைத்து பார்த்தல். இப்படி நினைவுகளை அலைய விடுவதால் மனம் பதற்றமடைகிறது, அமைதி இழந்து விடுகிறது, சந்தோஷத்தை மனிதன் இழந்து விடுகிறான். இதற்கு காரணம் தனக்கு மிஞ்சி நினைவுகளை வளர்த்து கொண்டு இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒரு அனுபவம். நினைத்தது நடக்காத போது மனச்சோர்வு, கலக்கம், மன உளைச்சல், பலவீனம் ஏற்படுகிறது. இங்கேதான் நமது ஆத்மீக வாழ்வும் தடுமாற்றம் அடைந்து விடுகிறது. இந்த அனுபவம் அநேக நேரங்களிலே உங்களுடைய வாழ்வில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுவது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. காரணம், உங்கள் நினைவுக்கும் நீங்கள் உருவாக்கும் வழிக்கும் மேலாக கர்த்தர் உங்களை வழிநடத்தி செல்லுகிறார் என்பதை எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபன் ஒருவன் பல ஆண்டுகளாக ஒரு வேலைக்காக காத்திருந்தான். ஒரு நாள் விமான சேவை மையத்தில் உள்ள வேலைக்கான இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டிருந்தான். அதில் அவன் கலந்து கொண்டு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த வேலை அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் சோர்ந்து போனான். கர்த்தரை முறுமுறுத்தான். பல மாதங்களுக்கு பின் ஒரு வங்கியில் வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவனுக்கு அதில் திருப்தி இல்லை. சில மாதங்களில் அந்த குறிப்பிட்ட விமான சேவை நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி மூடப்பட்டதை கேள்வியுற்று திகைத்து போனான். இப்போது அவன் எண்ணிக்கொள்ளுகின்றான், இந்த வங்கியிலே வேலை கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம் என்று. அன்புக்குரியவர்களே, நம் எதிர்பார்ப்புகள் சரியாக இருந்தாலும் தூர நோக்குடைய தேவனுக்கு மாத்திரமே நமக்கு எது நல்லது, எது சரியானது என்பது தெரியும். காரணம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் நமக்கு போதிக்கின்றவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நினைத்தது நடக்கவில்லையே என்ற கவலை வேண்டாம். கவலை உங்களை பலவீனப்படுத்தும். உங்கள் நினைவுகள் தவறினாலும் தேவன் உங்கள் மேல் கொண்டுள்ள நினைவுகளும் வழிகளும் பெரிதானவைகள். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதுபோல கர்த்தரின் நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. எனவே எதை குறித்தும் கலக்கம் கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகிறோம். நாளைய தினத்தை குறித்த கவலை, இன்றைய தினத்தில் என்னத்தான் நடக்குமோ என்று சொல்லுகின்ற கவலை, இவைகளெல்லாம் எண்ணி எண்ணி சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். அனுதினமும் அவர் உங்களை உயர்த்துகின்றவராக இருக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று புதிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சுயநலமாக சிந்தித்து தவறான பாதையிலே சென்று விடாதபடிக்கும், விசுவாச தளர்வுகளை ஏற்படுத்தி கொள்ளாமலும் உம்முடைய பாதையிலே நடக்கவும் ஆண்டவர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் குறித்து உயர்வான நினைவுகளை ஆண்டவர் வைத்திருக்கின்றேன். நடப்பதெல்லாம்
உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்று சொல்லுகின்ற நம்பிக்கையிலே வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்நாளிலும் கடமைகளை செய்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே தருகின்றோம். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு எண்ணங்களோடு காணப்படுகின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கும். உம்முடைய நினைவுகளினால் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.